வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், வீட்லேயே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கை அலம்புங்க, அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க, மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. நம்ம எப்பயுமே வந்து கஞ்சி தான் குடிப்போம் நாங்கள். ஆனால் வந்து இப்போ ஒரு கஞ்சி மாவு தீர்ந்து போச்சு, ஒரு வாரம் லாக்டவுன் அப்படிங்கிறதுனால அரைக்கவும் முடியல, வாங்கவும் முடியல. அதனால் அந்த ஒன் வீக்காகவே வந்து நாங்கள் வந்து டீ தான் குடிச்சிட்ருக்கோம். இப்போ டீயை குடிச்சிட்டு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்கிறேன். நான் ப்ரோட்டீன் ரிச்சில் ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பாருங்கள் எல்லா பருப்பும் ஊற வச்சுருக்கேன். அதாவது மொச்சை, கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, காராமணி, அப்புறம் பச்சை பயிறு, ராஜ்மா எல்லாமே ஊற வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டீ குடிச்சிட்டு வந்து நம்ம சமையல் ஆரம்பிக்கலாம். வந்து காய்கறி இல்லை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. வெங்காயம், தக்காளி, காய்கறி எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக புளி இருக்கும். ஏதாவது இந்த பருப்பு வகைகள் நம்ம வந்து பச்சை பயிறு, கொண்டக்கடலை இல்லைன்னா ஏதாவது ஒரு மொச்சை ஏதோ ஒன்று வச்சுருப்போம் இல்லையா. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா பருப்பும், அதுக்கு ராஜ்மாலேருந்து எதையுமே விடலை நான். ராஜ்மா, அப்புறம் வந்து கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, மொச்சை, பச்சை பயிறு, காராமணி எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போது அதை வந்து முதல்ல வேக வச்சுக்கலாம். நம்ம வந்து ப்ரோட்டீன் ரிச் சாதம் தான் பண்ண போகிறோம். நம்ம பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதுலேயே உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்கும். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 3-4 விசில் விட்டுக்கோங்க. அது உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி எத்தனை விசிலில் வேகுமோ அத்தனை விசில் அழகாக விட்டுக்கோங்க. நான் ஒரு 3-4 விசில் விட போகிறேன். அப்புறமா வந்து இதுக்கு ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்பு வந்து தோரம்பருப்பு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் ஒரு கப்பு, இந்த கப்பில் தான் நான் அளந்துட்டேன். ஸோ இதே கப்பில் வந்து ஒரு கப்பு அரிசியும் அரை கப்பு தோரம்பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு இதை வேக வச்சிடலாம். நாம் இப்போ குக்கரில் வந்து அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். நம்ம வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்துட்டால் 4 கப்பு தண்ணி விடுவோம் இல்லையா. இப்போ வந்து பருப்பும் சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 5 கப்பு நான் தண்ணி விட போகிறேன். இது கூட சேர்ந்து பெருங்காயமும் போடுறேன் நான். ஒரு சின்ன பீஸ் வந்து பெருங்காயம் போடுறேன். எந்த கப்பில் எடுத்துட்டோமோ அதே கப்பில் 5 கப்பு தண்ணி விட்டுக்கணும். மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம், வேகட்டும். அரிசியும் பருப்பும் வேக வைக்கும்போது உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 விசில் விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் குழஞ்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ நான் வந்து வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெந்ததுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 விசில் விட்டுக்கோங்க.
வந்து ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த பக்கமும் வந்து நம்ம வச்சிருந்த எல்லா பயிரும் சேர்ந்து நல்லா வெந்தெடுத்து 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி வந்து க்ளீனிங் நடக்கும் அங்கங்கே, அதாவது கர்ட்டன் எடுக்கிறது, அப்புறம் ஜன்னல் துடைக்கிறது, அதாவது ஜன்னல் டெய்லி துடைப்போம். அது துடைக்கும் போது நல்லா இன்னும் நல்லா டீப் க்ளீனிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் துடைக்கிறது அந்த க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து நிக்கிலும் அவங்க அப்பாவும் பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்க பண்ணி முடிச்சுட்டு வரதுக்குள்ளே கிச்சனில் வந்து சமையலை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ சமையலும் ரெடி ஆக போகிறது. இப்போ பாருங்கள் நம்மளுடைய பருப்பு வெந்தெடுத்துனா அப்புறம் சிம்பிள் ஈஸி. ஏன்னா வெங்காயம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை, காய்கறி இல்லை, இந்த மூணுமே இல்லைனாலும் நம்ம வந்து ஈஸியாக எல்லா பருப்பையும் சேர்த்து ப்ரோட்டீன் ரிச் ஒரு சாம்பார் சாதம் நம்ம பண்ண போகிறோம் இப்போது. அதுதான் சரி, வெந்த பருப்பை வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிடுறேன். பருப்பெல்லாம் வந்துடுது. இப்போ அடுத்தது வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு கறி தான் பண்ண. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிக்கிலுக்கு வந்து டபுள் வேலை. அவங்க அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், இங்கே வந்து வீடியோவும் எடுத்துகிட்டு இருக்கான். அவனுக்கு தான் இப்போ டபுள் வேலை, இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி ஓடிட்டு இருக்கான். நம்ம வந்து தொலைச்சிக்கிறோம். உருளைக்கிழங்கு வந்து வேகட்டும். இதுவும் அதே மாதிரி தான், மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விடுங்க, நல்லா வெந்துடும். குழைய வேகாமல் நல்லா அழகாக கரெக்டாக வெந்திருக்கும். ஸோ அது எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இது வந்து கேஸ் இப்போ தான் வந்து ப்ரெஷர் அடங்கியிருக்கு. நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கு தேவையானதை மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காயெல்லாம் வறுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ சாம்பார் சாதத்துக்கு வறுத்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், அதோடய ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். ஸோ வறுத்துக்கலாம், நம்ம ட்ரை வாழ்நிலையே வறுத்துக்கலாம். இப்போ தேங்காவோட ஈரப்பதம் போயிடுது. சாம்பார் பொடி, இது ரொம்ப சிம்பிளுங்க, எல்லார் வீட்லேயும் சாம்பார் பொடி இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் எடுத்துக்கிறீங்களோ சாம்பார் பொடி அது தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்க்க போகிறேன். இந்த தேங்காவோடைய இந்த சாம்பார் பொடியும் லைட்டாக பிரட்டிக்கலாம். நம்ம சும்மா அந்த தேங்காவோட பிரட்டினா போதும், ரொம்ப செவக்கெல்லாம் சாம்பார் பொடியை வறுக்க வேண்டாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். சாம்பார் பொடி சாம்பார் சாதத்துக்கு வந்து வருத்தம் இல்லையா, ஸோ அது நல்லா ஆறு எடுத்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். உருளைக்கிழங்கும் வந்து ஒரு 2 விசில் வந்துடுத்து, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பாருங்கள் சாதம் வந்து ப்ரெஷரும் அடங்கி எடுத்து நம்ம திறந்துடுவோம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள் சாதம், பருப்பும் சாதமும் சேர்ந்து நல்லா வெந்திருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இன்னும் நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணல. இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி சும்மா ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். என் புளி தண்ணி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சில சமயம் நெத்துன்னு ஆகிடும். அதனால் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணியை விட்டுடலாம். இப்போ புளி தண்ணி விட்டுடலாம். புளி தண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும், கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம். நான் சொல்கிற மாதிரி எப்பயுமே வெந்நீர் விடுங்க, நல்ல ஒரு கொதி வரட்டும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ப்ரெஷரும் அடங்கிடுத்து, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்தெடுத்து, ஸோ இதை மாற்றிட்டு தயிர் சாதத்துக்கு சாதம் வச்சிடலாம். தயிர் சாதம் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2-3 விசில் விட்டுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புளி தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடலாம், வேக வச்ச பருப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணணும். இதுலேயே வந்து 1 ஸ்பூன் வந்து தனியா பொடி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்ந்து கொதி வரட்டும். மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியை விட்டுடலாம். இது சாம்பார் சாதம் கொஞ்சம் தளராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெல்லமும் சேர்த்துக்கலாம்.
ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கலை. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நெய் வந்து மேலாக ஒரு 2 ஸ்பூன் விட்டுற போகிறோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எண்ணெயும் இல்லை, நெய்யும் இல்லை, காய்கறியே இல்லை. வெங்காயம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் கூட சேர்க்கல. வெங்காயம், தக்காளி, எந்த காய்கறியும் இல்லைனாலும் டக்குன்னு ஈஸியாக பண்ணிடலாம். நான் வந்து இருக்கிற பருப்பு எல்லாமே நான் உங்களுக்கு போட்டேன். அதாவது கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, அப்புறம் காராமணி, பச்சைப்பயிறு எல்லாம் போட்டேன். அது அத்தனையும் போடணும்னு இல்லை, உங்ககிட்ட ஒரு 4 பருப்பு தான் இருந்தால் அந்த 4 பருப்பு போட்டு மட்டும் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் சாதம் வைக்கும்போது தோரம் பருப்பு டெஃபினட்டாக வேணும். அதனால் அந்த 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு தோரம் பருப்பு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து பருப்பெல்லாம் ஃபுல்லாக வேக வச்சோம் இல்லையா, அதில் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சாம்பார் சாதம் ஒரு கொதி வந்துடுத்து, ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ தாளிச்சிடலாம். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் நான் வந்து முந்திரி பருப்பு சேர்க்குறேன். நீங்கள் வந்து வேர்க்கடலை இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மேலாக வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய புரோட்டீன் ரிச் சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு. இதில் நான் வந்து இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா வெங்காயம் வதக்கி போடலாம். அதே மாதிரி தக்காளியும் சேர்க்கலை. நீங்கள் வெங்காயம் தக்காளி ரெண்டும் வதக்கி போடுறதா இருந்தால் போடலாம். தக்காளி போடுறதா இருந்தால் புளியை மட்டும் கொஞ்சம் பார்த்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் சாதம் ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் சாதம் ரெடி. இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு கறி பண்ணிடலாம். உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வேக வச்சு கட் பண்ண உருளைக்கிழங்கு, தேவையான உப்பு, ரெட் சில்லி பவுடர், பெருங்காயப்பொடி. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிட்டு இப்போ தயிர் சாதத்துக்கு தாளிச்சிடலாம். நான் வந்து இழுப்ப கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பெருங்காயம் வந்து ஜிபிசி பெருங்காயம்ல கிடைக்குது. இதில் வந்து பவுடரும் இருக்குது. இதை பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இருக்கும், க்யூப் க்யூபாக இருக்கும், குட்டி குட்டி க்யூபாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அது மாதிரி தயிர் சாதத்துக்கு நான் எப்பயுமே சொல்கிறது தான், தயிர் சாதத்துக்கு நீங்கள் வந்து கடுகோட இந்த பெருங்காயத்தை கொஞ்சம் இப்படி தாளித்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடும்போது வாயில் சாப்பிடுமா, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம், நம்மளுடைய தயிர் சாதமும் ரெடி ஆகிடும். இப்போ ரெசிபி என்னென்னு பார்த்துருப்பீங்க, புரோட்டீன் ரிச் சாம்பார் சாதம், அப்புறம் தயிர் சாதம், உருளைக்கிழங்கு கறி. இந்த சாம்பார் சாதம் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு அப்பளம் படாம் ஓட தொட்டு சாப்பிடலாம், இல்லை காரக்கறியோடு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கறி தான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பருப்பு என்னென்ன பருப்புகள் இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டால் போதும். 7 வகை 8 வகை போடணும்னு அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட என்ன பருப்பு இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சாம்பார் சாதம் பண்ணிக்கலாம். மாதிரி வெங்காயம் நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் வெங்காயம் தக்காளி காய்கறி எதுவும் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெங்காயம் மட்டும் கூட வதக்கி போட்டுக்கலாம், இல்லை வெங்காயம் தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போடும்போது புளி மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி காயும் சேர்த்துக்கலாம். இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக பருப்பு வகைகளில் 2-3 வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணி சாம்பார் சாதம் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோட்டீன் ரிச் அப்படிங்கிறதுனால இதில் நீங்கள் போடுற பருப்பு சில பசங்க சாப்பிடாமல் கூட இருப்பாங்களா, ஆனால் எல்லோரும் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல சாம்பார் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து நம்ம பைனாப்பிள் ஜூஸ் தான் போட போகிறோம். அதாவது பைனாப்பிளும் பீட்ரூட் பவுடரும் சேர்த்து நான் போட போகிறேன். பீட்ரூட் பவுடர், இந்த பீட்ரூட் பவுடர் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து நட்ஸ் அண்ட் கிராக்கர்ஸில் இருக்குது, நான் உங்களுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். அப்படி பீட்ரூட் பவுடர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஃபுல் பழம் பைனாப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட் போட்டுட்டு அதுக்கு நாட்டு சக்கரை, உங்களுக்கு அதே ஸ்வீட் வேணும்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, இல்லை அந்த ஸ்வீட்டே ஓகேனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சி பண்ணுங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். இப்போ பீட்ரூட் பவுடர் வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்க்குறேன். தண்ணி விட்டுக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம வந்து அரைச்சாச்சு, வடிகட்டிக்கலாம். இந்த பீட்ரூட் பவுடர்லேயே வந்து நாட்டு சக்கரை அதாவது வெல்லமும் இருக்குது, அதனால் வந்து நான் எதுவுமே சேர்க்கலை. இதுலேயே வந்து முந்திரி பருப்பு இருக்குது, பாதாம் பருப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, அதனால் நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ வடிகட்டிப்போம். இப்போ நம்மளுடைய பைனாப்பிள் பீட்ரூட் பவுடர் போட்ட ஜூஸ் வந்து ரெடி. வ்ளாக் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப், வீட்லேயே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். அதே மாதிரி வெளியில் போகிறது அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க, அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் போகாதீங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.